ஐஷட் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 29/11/2020 ஞாயிற்றுக்கிழமை திருக்கார்த்திகை தினமானது கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் நம்ம ஏற்றக்கூடிய தீபமானது இந்த திசை நோக்கி இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் செல்வமானது பெருகும் என்பது ஐதீகம். அதனால் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்குகளை இந்த திசையில் ஏற்றி வையுங்கள். ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷட் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அண்ணாமலையாரை நினைத்தும் முருகப்பெருமானை நினைத்தும் கார்த்திகை பெண்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த கார்த்திகை திருநாளானது கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் நம்ம வாசலில் 6 தீபங்களை ஏற்றி முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காகவும் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காகவும் கார்த்திகை பெண்களுடைய அருளை பெறுவதற்காகவும் 6 தீபங்களை வீட்டு வாசலில் ஏற்றி நம்ம வழிபாடுகளை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த நாளில் குறைந்தபட்சம் 27 விளக்குகளை ஏற்றி நம்ம வழிபாடு செய்வது சிறப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லேயுமே நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த சுடரானது எப்படி பிரகாசமாக இருக்கின்றதோ அதே போல் நம் வாழ்வும் பிரகாசமாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த தீபங்களை ஏற்றி வையுங்கள். நம்ம வீட்டு திசை எந்த திசை நோக்கி இருந்தாலும் சரி, ஆனால் தீபம் ஏற்றுவதற்கு ஒரு உகந்த திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கிழக்கு மற்றும் வடக்கு திசை. நம்ம தீபத்தை எங்கெங்கெல்லாம் வைக்கின்றோமோ அந்த அத்துணை இடத்துலையும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அந்த தீபத்தை ஏற்றி வையுங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்டில் சுபிக்ஷமானது உண்டாகும். அது மட்டுமல்லாமல் செல்வமானது இனிவரும் காலங்களில் பெருகி கொண்டே இருக்கும். எக்காரணம் கொண்டும் மற்ற 2 திசைகளை நோக்கி நம்ம தீபத்தை ஏற்ற வேண்டாம். கூடுமானவரை நம்மளால் முடிந்த அளவிற்கு கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி தீபங்களை ஏற்றி வையுங்கள். அதே போல் நம்ம ஏற்றக்கூடிய விளக்களை கண்டிப்பாக மற்ற எண்ணெய்களை காட்டிலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். மற்ற எண்ணெய் அப்படின்னு சொல்லும் பொழுது கலப்பு எண்ணெய், இழுப்ப எண்ணெய், விளக்குக்கெண்ணெய் தனியாக எண்ணெய், இது போன்ற எண்ணெய்களை பயன்படுத்துவதை நம்ம தவிர்த்துவிட்டு சுத்தமான நல்லெண்ணெயை பயன்படுத்தி நம்ம விளக்கேற்ற வேண்டும். பஞ்சுத்திரி போடுவது மிகவும் சிறப்பானது. கிழக்கு நோக்கி நம்ம தீபத்தை ஏற்றும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நீங்கி குடும்பம் மேன்மையடையும். நல்லதொரு அபிவிருத்தி நம்ம வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும். அதே போல் திருமண தடை உள்ளவர்களுக்கு இந்த வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் திருமண தடையானது அகன்று நல்லதொரு வரன் கிடைப்பதோடு வீட்டில் செல்வ செழிப்பானது உண்டாகும். அதனால் இந்த கார்த்திகை தீப திருநாளன்று நீங்கள் அறையில் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, வீட்டு வாசலில் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, மொட்டை மாடி, கிணற்றடி, அம்மிக்கல், ஆட்டுக்கல், இல்லை துளசி மாடம், இது போன்ற எந்த இடத்துல நீங்கள் தீபம் ஏற்றினாலும் அந்த விளக்குகள் சுடர்விட்டு எரியக்கூடிய திசை கிழக்கு அல்லது வடக்கு திசையாக இருப்பது உங்களுக்கு மேன்மையை தரும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.